இன்னைக்கு சுண்டக்கல்லை புளி குழம்பு வைக்க போகிறோம். அது தேவையான பொருட்கள் சுண்டக்கல்லை நைட்டு ஊற போட்டு அவிச்சு வச்சுருக்கு. அஞ்சு சவுண்டு வச்சு அவிச்சு வச்சுருக்கு. அதுக்கு காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, தேங்காய், புளி இந்த சைஸ் அளவு எடுத்து காமிக்கிற தண்ணியாக இருக்கும். தக்காளி வேணா சேர்த்து ஒன்று போட்டுக்கலாம். தக்காளி, மிளகா, மஞ்சப்பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, உப்பு தேவையான உப்பு. சரி, இப்போ ஆரம்பிச்சிடலாமா? இப்போ நீங்கள் வந்து இதை அரைக்க போகிறீங்களா? வெங்காயம் தக்காளி அரைச்சிட்டோம்னா வேஸ்ட் ஆகாமல் கீழே போகலாம். சரி, இப்போ நீங்கள் அரைச்சி வரீங்களா? இப்போ நீங்கள் ரெண்டே அரைச்சி வச்சுக்கிறீங்களா? தக்காளி, வெங்காயம், தேங்காய். சரி, இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நீங்கள் குக்கர்லேருந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டுருக்கீங்க. காய் வந்து வதக்க போகிறீங்களா? சரி, சூடாகுமா? இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. கத்திரிக்காய் வந்து நீங்கள் நறுக்கி தண்ணியில் போட்டால்தான் கருப்பாக வாங்க இருக்கும். தண்ணியில் போட்டால் தான் அதுவே கருப்பாக தான் இருக்கு. இதை வதக்கிட்டு அப்புறம் கூட்டி கூட்டி வச்சுட்டுதான் என்ன அதெல்லாம் சேர்த்து வைக்கிறதா கூட்டி வைக்கிறதா? ஒரே சவுண்ட்ல எல்லாமே வெந்துருமா? முருங்கை இதுக்கு வந்து நீங்கள் வெள்ளை செங்கல் வந்து யூஸ் பண்ணுவீங்களா? கருப்பும் யூஸ் பண்ணலாமா? அது நம்ம நைட்டு வந்து ஊற போடுறோமா? அந்த சவுண்டு வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கோம். சரி, வேறு இது கொஞ்சம் வளரலாமா? இப்போ நீங்கள் வந்து இதை வளர்க்கிட்டீங்க நல்லா. சரி, மிளகாப்பொடி, சரி, எடுத்து மட்டும் சொல்லுங்க. எப்படி இவ்வளோதான் இருக்கு பொடி? மட்டும் அதாவது நீங்க மல்லிப்பொடினா மல்லிப்பொடி மட்டும் கிடையாது இல்ல? அது எல்லாத்தையும் கலந்து மல்லி, மஞ்சள், அந்த மாதிரி புளி நீங்க கரைச்சி நீங்க சுண்டக்கல்லை எவ்வளவு எடுத்துருக்கீங்க? இது நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி தேங்காய் தேங்காய் வந்து எப்பவுமே லாஸ்ட் தான் போகும். அது வந்து வெந்தா லேட் ஆகும். புளியெல்லாம் வேக வச்சு காய் வேகணும். அப்படி தேங்காய் போட்டு இறக்கணும்.
தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி வைக்கிறீங்களா? தேவையான அவ்வளவுதானா? இப்படியே காய் வேகிற அளவுக்கு வரட்டுமா? Guys, don't forget to subscribe my channel. விசில் வந்துருச்சா? வந்துருச்சு. ஒரு சவுண்ட் நம்ம வச்சிருக்கோம். காயெல்லாம் வெந்திருக்கும். இப்ப வந்து நம்ம தேங்காய் வந்து நம்ம அரைச்ச தேங்காய் வந்து ஊத்தி கொதிக்க வைக்க போறோமா? இப்ப தண்ணி வந்து தேங்காய் தண்ணி வந்து போட்டிருக்கோம். கத்திரிக்காய் வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். தக்காளி வந்து மூணு போட்டுக்கலாம். வெங்காயம் தேங்காய் நிறைய போடாதனால மூணு போட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே இறக்கினாலும் இறக்கிக்கலாம். தேங்காய் போடாம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட பிள்ளைகளுக்கு போட்டுக்கலாம். இப்ப யாருக்காவது இப்ப சுகர் இருந்துச்சுன்னா அவங்க மட்டும் எடுத்து வச்சுட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து வேணும்னா வந்து தேங்காய் போட்டு ஒரு கொதி கொதிக்கவும் அப்படின்னு முதல்ல தேங்காய் போட்டோம்னா அது ரொம்ப வெந்து இதாகும். ஆமா, அதாவது தேங்காய் வந்து எப்படின்னா நம்ம வந்து அதிகமா கொதிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நம்ம இப்ப வந்து நம்ம பெருங்காயம் போட்டுக்கணும். கொதிக்கிறத போட்டுக்கணும். பெருங்காயம் இந்த வாயு எடுக்கிறோம். இந்த சுண்டல்ல வந்து சரி கொதிக்கட்டுமா? அது இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு கொதி வந்துருச்சு. அஞ்சு நிமிஷமா வந்து நம்ம கொதிக்க வச்சிருக்கோமா? அஞ்சு நிமிஷம் ஆச்சு கொதிக்க. இது வந்து இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாமா? இப்ப வந்து நம்ம தாளிக்க போறோம். சரி, நீங்க வந்து நல்லெண்ணெய் வந்து இப்ப சட்டியில வந்து சூடு பண்ணிருக்கீங்க தாளிக்கிறதுக்கு. புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். சரி, இப்ப வந்து சூடாயிடுச்சு. இப்ப வந்து கடுகு போடணும். அதான் நம்ம தாளிக்கிற மாதிரி வெந்தயம் போடணும். புளிக்குழம்புக்கு மேலே வெந்தயம் போடணும். கண்டிப்பா கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். Like my Facebook page Paka's Cooking Recipes. கொலம் ரெடி ஆயிடுச்சா? சுண்டக்கல குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்க கத்திரிக்காய் வந்து இப்படி முட்டை முட்டா போட்டா நல்லா இருக்கும். எடுத்து சாப்பிடறதுக்கு வந்து நல்லா இருக்கும். தனித்தனியா போட்டீங்கன்னா கரைஞ்சு போயிடும். புளிக்குழம்பு சாப்பிடறதுக்கு முட்டைக்கோஸ் கூட்டு அப்பளம் ரொம்ப நல்லா இருக்கும்.
சவு சவுப்பு நல்லா இருக்கும். அதாவது நம்ம அந்த கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வைக்கிறதுனாலே வந்து நல்லா இருக்கும். அப்பளம் போட்டு கூட்டு வைக்கலாம். அப்பளம் அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். பருப்பு கூட்டும் பருப்பு கடந்தாலும் பருப்பு கடந்தாலும் நல்லா இருக்கும். அதாவது வெறும் துவரம் பருப்பு கடந்தாலும் எனக்கு நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.